ஒரு பாகம் கூட விடாம அந்த பொண்ணோட உடம்பு சிதைஞ்சு போயிருக்கு. மூக்கு சிதைஞ்சிருக்கு, வாயை கர்ண கடூரமா நசுக்கி இருக்காங்க. அந்த வாயெல்லாம் சிதைஞ்சு போய் வாய் வழியா ப்ளீடிங், தொண்டையை நசுக்கி இருக்காங்க. தொண்டை அந்த ட்ரக்கியா அதெல்லாம் உடஞ்சி ரிப் கேஜ் நெஞ்சு மார்கூடு நசுங்கி துணியெல்லாம் கிழிஞ்சு போய் வயிற்று பகுதி கம்ப்ளீட்டா வயிறு மேல ஏறி வச்சு நாலு பேர் ஏறி மிரிச்சிருக்காங்க. ஒருத்தர் உடம்ப பிடிச்சுக்கிட்டு கால் ரெண்டையும் இந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்து நசுக்கி கால் மேல ஏறி மிரிச்சு இந்த கால் எல்லாம் உடம்ப விட்டு நகர்ந்து பிறப்பு உறுப்பு வந்து அதிகமான அளவுல நசுங்கி பிறப்பு உறுப்பு வழியா ஓவரான ப்ளீடிங் ஆயிருக்கு. இது இல்லாம கடைசியா இந்த இறந்து போன இந்த பிரேதத்துக்கு மேல அவங்க வந்து உடல் உறவு வச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து இந்த வெஜைனல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல செமன் உள்ள டெபாசிட் ஆயிருந்திருக்கு. இந்த வெஜைனால கலெக்ஷன் ஒரு சிமன்ங்கிறது ஜென்ரலி ஒரு எஜாக்குலேட்ல வந்து தரம் உடல் உறவு கொள்றாங்கன்னா 3.5 ml 7 ml வரைக்கும் தான் எஜாக்குலேட் பண்ண முடியும். தொடர்ச்சியா அடுத்தடுத்து மற்றவங்க பண்றபோது அந்த பிறப்புறுப்பு ஆனது அப்படியே கிழிந்து போய் எல்லா இரத்த நாளங்களும் வெளியில வந்து உள்ள இருக்கிற கர்ப்பப்பைக்கு வரக்கூடிய அந்த யூட்ரைன் ஆட்ரின்னு சொல்லுவோம் அது வரைக்கும் உள்ள வரைக்கும் நல்லா கிழிஞ்சு போய் தாறுமாறா ரத்த போக்கு இம்மிடியட்டா நடக்கும். இறந்து போன அந்த பெண் மேல வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கும் பொழுது அந்த இடமே வந்து கிழிஞ்சு ரொம்ப தாறுமாறான நிலையில இருந்திருக்கு. இர்ரிப்பேரபிள் அதுல வந்த ப்ளீடிங்கு ஏறி வச்சு மிதிச்சு அது ஸ்பைனல் கார்டு மிதிச்சு நெஞ்சு மேல மிதிச்சு ஹார்ட் மேல மிதிச்சு இத்தனையும் செய்திருக்கும் போது அந்த பொண்ணு அந்த ஷாக்லேயே அந்த ரத்தம் எல்லாம் போய் அந்த ஷாக்லேயே அந்த பொண்ணு இறந்து போயிருந்திருக்கும். பெண் மருத்துவர் வந்து ஆர்ஜிகார் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜில் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயினியாக இருந்திருக்காங்க. அதாவது 2வது வருஷம் பல்மனாலஜி படிச்சுட்டு இருந்திருக்கவங்களா இருந்திருக்காங்க. இவங்க அவங்களுடைய ரொட்டீனாக காலேஜ் போயிட்டு இருக்கிறம்போது 36வது மணி நேரம் அவங்களோட டியூட்டியை அதாவது கண்டினியூஸ் டியூட்டி போடுவாங்க. அது மாதிரியான 36வது மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு 3 மணி போல் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹாலில் அந்த காலேஜில் அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டு தங்கறதுக்குன்னு பெரிய நல்ல இடங்கள் இல்லாததுனால இந்த காலேஜ் வளாகத்திலே இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹாலில் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வராங்க. இது நடக்கிறபோது அநேகமாக 3 மணி இருக்கும். 11 மணிக்கு இவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 3-4 பேரோட சேர்ந்து டியூட்டி கேஸ் முடிச்சுட்டு ஓபி பார்த்து கேஷுவலிட்டி பார்த்துட்டே இருக்கும்பொழுது வந்து சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு 3 மணி போல் இந்த செமினார் ஹாலுக்கு வர்றாங்க. இவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வர்றாங்க. இதுக்கப்புறமா வந்து 10 மணி போல சுமார் 10 மணி போல காலேஜ்லேருந்து அந்த பெண்ணுடைய பெற்றோருக்கு வந்து ஒரு தகவல் வருது. இந்த பெண் வந்து இறந்து போயிருக்காங்க, இவங்க வந்து ஒரு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த பேரண்ட்ஸ் வந்து 2 மணி நேரம் அந்த காலேஜுக்கு இம்மிடியட்டாக வந்து 2 மணி நேரம் அளவுக்கு வெயிட் பண்ணுறாங்க. 3வது மணி நேரமும் ஆச்சு, அப்போ கூட அவங்களுக்கு அந்த பெண்ணுடைய உடலை பார்க்க கொடுக்கலை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க. இப்போ அந்த தகப்பனார் வந்து அந்த பெண் இறந்து போகிற அந்த விதத்தை பார்த்த பிறகு அது வந்து இயற்கையாக ஒரு தற்கொலை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு உடலாக தெரியாத ஒரு காரணத்தினால அவர் அப்போவே ஒரு அதை ஒரு வீடியோகிராஃபும் ஃபோட்டோகிராஃபும் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பெண் எப்படி இப்போனா அலங்கோலமாக உடம்பு பர்பெண்டிகுலராக கால் உடம்பு கால் ரெண்டும் இவ்வளவு அகலமாக அப்படியே சிதைக்கப்பட்டு எலும்பு உடம்புலேருந்து காலெல்லாம் எலும்பெல்லாம் முறிஞ்சி கண்ணு ஒரு பாகம் கூட விடாமல் அந்த பொண்ணோட உடம்பு சிதைஞ்சு போயிருக்கு. கண்ணாடி அணிகிறவங்களா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு அவங்க கண்ணாடி வந்து கண்ணுலேயே பூட்ஸ் காலால் வச்சு உதச்சிருக்காங்க. அந்த கண்ணு வந்து நசுங்கி கண் விழி வெளியில் வந்து உள்ளேந்து ரத்த விளாரா ப்ளீடிங். இந்த கண்ணாடியோட துகள்கள்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கண்ணுக்குள்ள அந்த குழிக்குள்ள இருந்திருக்கு. மூக்கு சிதைஞ்சிருக்கு, வாயை கர்ண கொடூரமா நசுக்கி இருக்காங்க. அந்த வாயெல்லாம் சிதைஞ்சு போய் வாய் வழியா ப்ளீடிங், கண்ணுலேருந்து ப்ளீடிங், தொண்டையை காலால் வச்சு நசுக்கியிருக்காங்க. தொண்டை அந்த ட்ரக்கியா அதெல்லாம் உடஞ்சி ரிப் கேஜ் நெஞ்சு மார்கூடு நசுங்கி துணியெல்லாம் கிழிஞ்சு போய்
வயிற்று பகுதி கம்ப்ளீட்டா வயிறு மேல ஏறி வச்சு நாலு பேர் ஏறி மிதிச்சிருக்காங்க. பின்னாடி திருப்பி போட்டு முதுகு மேலேயே ஏறி நடந்திருக்காங்க பூட்ஸால. ஸோ அந்த முதுகுல இருக்க எல்லா எலும்புகளும் உடஞ்சி காலை வந்து ஒருத்தர் உடம்ப பிடிச்சிக்கிட்டு கால் ரெண்டையும் இந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்து நசுக்கி கால் மேல ஏறி மிதிச்சு இந்த காலெல்லாம் உடம்ப விட்டு நகர்ந்து உடஞ்சி எல்லா அது இல்லாம அவங்களோட பிறப்பு உறுப்பு வந்து அதிகமான அளவுல நசுங்கி பிறப்பு உறுப்பு வழியா ஓவரான ப்ளீடிங் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான மிக சமீப காலமாக இந்த மாதிரி ஒரு கர்ண கடூரமான ஒரு கொலையை வந்து சந்திச்சதே கிடையாது, உலகமே இந்த மாதிரி பார்த்தது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு 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 சாடிஸ்ட்டு ஒரு பர்வர்ட்டு என்ன இவங்களை சொல்லி நம்ம வந்து பேசுறதுங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பேர் தான் இருந்து நம்ம இந்த விஷயத்த செஞ்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது இல்லாமல் கடைசியாக இந்த இருந்து போன இந்த பிரேதத்துக்கு மேலே அவங்க வந்து உடல் உறவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த வெஜைனல் இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல செமன் உள்ள டெபாசிட் ஆயிருந்திருக்கு இந்த வெஜைனால கலெக்ஷன். ஸோ இவ்வளவு ஒரு அசிங்கமா அருவறுக்கத்தக்க கொடூரமான முறையில அந்த பெண் வந்து இறந்து போற அந்த நிமிஷத்தை நினைச்சு பாருங்க. யாருக்கா இருந்தாலும் நம்மளுடைய எதிரியா இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம இது நடக்க கூடாது நம்ம லைஃப்ல யாருக்குமே இது நடக்க கூடாதுன்னு நம்ம வந்து நினைப்போம். அந்த அளவுக்கு அது ரொம்ப மனவேதனைப்படுத்துது. பெண் குழந்தைகள் வச்சிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே வச்சிருக்கோம், நம்மளே ஒரு பெண்ணா இருக்கோம், அதை நினைச்சு பார்க்கவே முடியல. இந்த நாடே வந்து இந்த ஒரு வாரமா தூங்காம இருக்குங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன். ஏன்னா இவ்வளவு ஒரு நிர்பயாவுக்கு பிறகு இந்த ஒரு கொடூர கொலை, அந்த அந்த பெற்றோரோட நிலையை நினைச்சு பாருங்க. அவங்க வந்து அந்த பெண்ணை எவ்வளவு ஆசையா அது பிறந்திருக்கும், எவ்வளவு ஆசையா வளர்த்துருப்பாங்க. ஒரு கஷ்டப்பட்டு பிளஸ் டூ படிச்சு அது ஒரு நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு அந்த மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணி எம்பிபிஎஸ் முடிச்சு பிறகும் வந்து சும்மா இல்லாம உட்காந்து ராப்பகலாம் படிச்சு அந்த நீட் எக்ஸாம் எழுதி அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் முடிச்சு ரெண்டாவது வருஷம் முடிக்க போது இன்னும் ஒரு வருஷம் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற போது அந்த பெண் எவ்வளவு ஒரு கனவுகள் கற்பனைகள், எப்படியெல்லாம் அது வந்து கல்யாணம் பண்ணணும், எப்படி ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அம்மா அப்பாவோட எப்படி இருக்கணும், எப்படி பேஷண்ட்ஸை பார்க்கணும், மேற்படிப்பு என்னெல்லாம் பண்ணணும், எத்தனை ஆராய்ச்சி பண்ணணும், எவ்வளவு ஒரு கனவுகளோட அந்த குழந்தை இருந்திருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தாலே மிக மிக வேதனை. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு சீமன்ங்கிறது ஜென்ரலி ஒரு எஜாக்குலேட்டில் வந்து 3.5 ml 7 ml ஒருத்தர் ஒரு தரம் உடல் உறவு கொள்றாங்கன்னா 3 ml 7 ml எம்எல் 7 ml வரைக்கும் தான் எஜாக்குலேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன், 150 mg 100 mg அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பே கிடையாது. சயின்டிஃபிக்கா நம்ம பேசணும்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது. செமன் வந்து ட்ரை ஆயிடும். இந்த பெண்ணோட கொலை நடந்த டைம்னு பார்த்தீங்கன்னா 3-5 மணிக்குள்ள நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம இதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை எல்லாம் லேட்டரான் பண்ணியிருக்காங்க, ட்ரை ஆயிடும். பட் விந்து அணுக்கள் அதுல இருக்கும், டெட் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். பட் அதை வந்து இந்த மாதிரி 100 ml 150 ml அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சயின்டிஃபிக்கா வாய்ப்பு இல்லை. இருக்கும், செமன் இருக்கும், அதுல இருந்து நம்ம டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணி யார் இந்த குற்றவாளிகளாக இருக்கும் அப்படிங்கிறது வேணா சொல்லலாம். ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க அதுல இன்வால்வ் ஆகியிருக்கலாம் அப்படிங்கறது சொல்லலாமே தவிர இந்த மில்லிகிராம்ஸ் எம்எல் அப்படிங்கறதெல்லாம் எவிடன்ஸ் பேஸ்டு கிடையாது, சயின்டிஃபிக்கா அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது. மேம், ஒரு 7-8 பேர் சேர்ந்து இந்த பாலியல் துன்புறுத்தும் போது அந்த பெண் உறுப்புங்கிறது எந்த அளவுக்கு மேம் அது பாதிப்பு ஏற்படுத்தும்? ஒரு ஒரு நேரத்துல ஒருத்தர் தான் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கும் போது தொடர்ச்சியா அடுத்தடுத்து மற்றவங்க பண்றபோது அந்த பிறப்பு உறுப்பு ஆனது அப்படியே கிழிந்து போய் எல்லா இரத்த நாளங்களும் வெளியில வந்து உள்ள இருக்கிற கர்ப்பப்பைக்கு வரக்கூடிய அந்த யூட்ரைன் ஆட்ரின்னு சொல்லுவோம் அது வரைக்கும் உள்ள வரைக்கும் நல்லா கிழிஞ்சு போய் தாறுமாறா ரத்தப்போக்கு இம்மிடியட்டா நடக்கும். எல்லா இடங்களும் மோசமான நிலையில கிழிஞ்சு போயிடும். ஒரு சுகப்பிரசவத்திலே ஒரு பெரிய குழந்தையா இருக்கு, தலை திரும்பாம இருக்கு, ஆயுதம் போட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற போதே
அந்த ஆயுதம் போடுற போதே கண்ணாமண்ணான்னு கிழிஞ்சு போயிடும். அதை கரெக்டாக வந்து கரெக்ஷன் பண்ணி நாங்கள் தைச்சு முடிக்கவே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிடும், ஒரு ஆயுதம் போட்டு ஒரு குழந்தை தலை எடுக்கிற போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த இறந்து போன அந்த பெண் மேலே வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கும் பொழுது அந்த இடமே வந்து கிழிஞ்சு ரொம்ப தாறுமாறான நிலையில் இருந்திருக்கு, இர்ரிப்பரபிள். அதில் வந்த ப்ளீடிங்கு, அந்த ப்ளீடிங்கும் ப்ளஸ் அந்த பொண்ணை வந்து ஏறி வச்சு மிதிச்சு, அது ஸ்பைனல் கார்டு மிதிச்சு, நெஞ்சு மேலே மிதிச்சு, ஹார்ட் மேலே மிதிச்சு, இத்தனையும் செய்திருக்கும் போது அந்த பொண்ணு அந்த அந்த ஷாக்லே அந்த ரத்தம் எல்லாம் போகி அந்த ஷாக்லே அந்த பொண்ணு இறந்து போயிருந்திருக்கணும். இன்கேஸ் அந்த பெண் வந்து பிழைச்சிருந்தாங்கன்னா என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கணும்? இந்த நடந்துக்கக்கூடிய கொடூரத்தை பார்த்தா இந்த பெண் பிழைப்பதற்கான எந்த வித முகாந்திரமும் இல்லவே இல்லை. அவங்க அதை எய்ம் பண்ணி தான், இந்த பெண் வந்து கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்களோட மோட்டோவாக இருந்திருக்கு. ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் இந்த பொண்ணு வந்து பொழைச்சிருந்ததுன்னா அது ஒரு வெஜிடபிளாக தான் இருந்திருக்கும். படுத்த படுக்கையிலே கோமா ஸ்டேஜிலே இருந்து 99% இறந்து தான் போகும், 0.5% அப்படியே பிழைக்கிற மாதிரி இருந்தாக்கவும் அது ஒரு மூளையெல்லாம் வேலை செய்யாமல் அப்படியே ஒரு பிரேதமான நிலையிலேயே தான் அன்கான்ஷியஸாக கோமாலேயே தான் இருக்கும். அந்த வாய்ப்புகள் மிக மிக குறைவு இவ்வளவு கிரீவன்ட் இன்ஜுரியை பார்க்கக்குள்ள. பட் அப்படி இருந்தால் அந்த பொண்ணு எதுக்கும் உதவாத ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் தான் இருந்திருக்கும். இந்த பெண் வந்து எதையோ கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஹையர் அத்தாரிட்டிஸ் இந்த பிரின்சிபல் அந்த ஹாஸ்பிட்டலோடைய பிரின்சிபல் இன்வால்வ் ஆகி அந்த இன்டர்ன்ஸ் அங்கே இருக்க பயிற்சி மருத்துவர்கள் மேலும் இந்த பொண்ணை மாதிரி இருக்கிற போஸ்ட் கிராஜுவேட்டுங்க நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மருந்துகளாக இருக்கட்டும், அதாவது நார்காட்டிக் ட்ரக்ஸ் வேற, ஒரு ஹாஸ்பிட்டலில் தாராளமாக புழங்கக்கூடியது நார்காட்டிக் ட்ரக்ஸ் இப்போ எல்லாத்துக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் வந்துருச்சு. பட் இருந்தாலும் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இல்லாமல் நார்மலாக கிடைக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே எடுத்து வெளியில் விற்பனை பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அதை இந்த பெண் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க, அதை பற்றி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் காதில் வாங்கலை. இந்த பெண் அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட பேசியிருக்காங்க, பேரண்ட்ஸ் இயலாதவங்க, அவங்க வசதி இல்லாதவங்க, வயசானவங்க, அவங்களால எந்த ஸ்டெப்பும் ஹெல்ப்பும் பண்ண முடியல, டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிட்ட சொல்லியிருக்காங்க. இது மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கிறது வாஸ்தவம்தான். பட் இதில் வந்து அந்த பிரின்சிபல் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு, அகெயின் ஹூஸ் ஆல்சோ அ டாக்டர். இது இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு, இது வந்து அந்த டாக்டரா அவர் அதே ஃப்ரெட்டர்னிட்டி இருக்க நான் ரொம்ப வெட்கி தலையை குனிகிறேன். ஏன்னா எங்களை மாதிரி ஒரு டாக்டர் வந்து இந்த பிரின்சிபலாக இருந்து இந்த பெண்ணை வந்து இந்த தூரம் நடந்திருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம். ஏன்னா அவரும் இந்த ஸ்பாட்டுக்கு வரலை, ஒன்று இந்த இவ்வளோ தூரம் நடந்திருக்கு இந்த ஸ்பாட்டுக்கு அவர் இனிஷியலாக வரவே இல்லை. ஒன்று போலீஸ் கம்ப்ளைண்ட் அவர் ரேஸ் பண்ணலை, இந்த பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க, லேட்டரான் தான் போலீஸ் வந்திருக்காங்க. ஸோ பல விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த இது வந்து நடந்திருக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் இந்திய மருத்துவ சங்கம் இதை வந்து ரொம்ப தீவிரமாக இதை கையில் எடுத்து ஆல் ஓவர் இந்தியா பேன் இந்தியா இதை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். நேற்று எங்களுடைய எதிர்ப்பை காமிச்சோம், இது பிஎம் கிட்ட பிரதான் மந்திரிகிட்ட நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம், எங்களோட டிமாண்ட்ஸ் இந்த கோரிக்கை வச்சுருக்கோம். இதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல தீர்ப்பு, இது யாருங்கிறது இம்மிடியேட்டாக கண்டுபிடிச்சு நல்ல தீர்ப்பு வழங்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்க இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்களும் இதை வந்து போராடுறோம்.